ஏ ரோஸ்ோட gift மட்டும் பாக்கறதுக்கு நல்ல ஸ்பெஷலா பெருசா இருக்கு ரோஸ் சீக்கிரமா ஓபன் பண்ணு உன்னோட gift என்ன இருக்குன்னு எங்களுக்கு பார்க்கணும் ஆசையா இருக்கு ஓகே गाइस கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் ஓபன் பண்ணிட்டு தானே இருக்கேன் அதுக்குள்ள ஏன் அவசர வாவ் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு ஓ மை காட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லா நான் எதுவும் பார்த்ததே இல்ல ரோஸ்க்கு மட்டும் எப்பவுமே ஸ்பெஷல் gift தான் வருது ஒரு சூப்பரான டைரி வந்திருக்கு ஃர்ஸ்ட் டைரி தேங்க் யூ ஸோ மச் மேம் எனக்கு உண்மையாகவே இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டைரி பார்க்குறக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஸோ மச் மேம் வால் கிளைமிங்கில் ஜெயிச்சவங்களுக்கு மட்டும் நிறையா ஸ்பெஷல் கிஃப்ட் தராங்க இந்த ஜம்பிங் கேமில் ஜெயிச்சவங்களுக்குலாம் நார்மல் கிஃப்ட்டு தான் லில்லி நீ உன்னோட கிஃப்ட்டையும் ஓப்பன் பண்ணு உன்னோட கிஃப்ட்டும் கண்டிப்பாக ஏதாவது ஸ்பெஷலாக அதாவது இருக்கும்னு நினைக்கிறோம் வாவ் இங்கே பார்த்தீங்களா ரோஸோட கிஃப்ட் மாதிரி எனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டாக கிடச்சிருக்கு ஓ மே கார் இது ஒரு யூனிகார்ன் பவுச் தானே மேம் எனக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு மேம் थैंक यू so much மேம் நானும் கஷ்டப்பட்டு அந்த வால் கிளைம்பிங் கேம்ல ஜெயிச்சிருக்கணும் எனக்கும் இந்த மாதிரி நல்ல ஸ்பெஷலான கிஃப்ட் கிடைச்சிருக்கும் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் கிஃப்ட் ஓபன் பண்ணிட்டீங்களா எல்லாத்துக்கும் உங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் பிடிச்சிருக்கு மேம் ரொம்ப பிடிச்சிருக்கு மேம் வெரி குட் ஓகே நாளைக்கு எங்க வெளியில போறோம்ங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு நீங்க பார்க்ல கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ரூமுக்கு வந்தறணும் கம் ஆன் गाइस மேம் ரூமுக்கு போயிட்டாங்க நாம இன்னும் கொஞ்ச நேரம் இந்த ட்ராம்பலின்ல விளையாண்டிட்டு அதுக்கு அப்புறம் போலாமே. ஏய் பண்டி அங்க பாரு லில்லி விளையாட ஆரம்பிச்சிட்டா. வா பண்டி நம்மளும் கொஞ்ச நேரம் போய் விளையாடலாம். நான் நான்சி ஏற்கனவே இந்த ஹோட்டல்காரங்க நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம விளையாண்டா இதா சொல்லுவாங்க நான்சி. அண்ணா சும்மா அந்த ஹோட்டல்காரங்களை கண்டு பயந்துட்டு நா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. வாங்கண்ணா மேம் மாம் இல்லாததுக்கு கொஞ்சம் நேரம் ஜாலியா விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு போலாம். ரூமுக்கு போனா ரொம்ப போர் அடிக்குதுண்ணா ना. நான் இந்த வால் கிளைம்பிங் இப்ப விளையாட போறேன். அப்ப விளையாண்டிருந்தா நான் தான் ஜெயிச்சிருப்பேன் இங்க பாத்தீங்களா ஈஸியா நான் மேலே ஏறி ஏறி இறங்குவேன் நான் மட்டும் விளையாண்டிருந்தா எல்லா கிஃப்டையும் நான் தான் வாங்கியிருப்பேன் ஏ புஷ்பா நீ இந்த ஜம்பிங் கேம்லயே என்கிட்ட தோத்து தானே போன சும்மா இப்ப மேம் இல்லைங்கறக்காக எதாவது கதை விட்டுக்கிட்டு இருக்காத நான்சி நீ என்ன ஏமாத்தி ஜெயிச்சுட்டு நீதான் சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருக்க சரியா நான் விளையாடுற இடத்துலயே வந்து விளையாண்டிட்டு அந்த பக்கமா போ நான்சி ஐயோ அக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து எம்மேல குதிச்சிடாதீங்கக்கா அந்த பக்கமா போய் விளையாடுங்கக்கா போங்கக்கா ஐயோ ஐயோ பாவம் நான்சி அக்காவ புஷ்பா கா தள்ளியே விட்டுட்டாங்க ஏ புஷ்பா இப்போ எதுக்கு தேவ இல்லாம என்ன தள்ளி விட்டுக்கிட்டு இருக்க இவ்ளோ வேகமா குதிச்சிட்டு இருக்க இந்த டிராம்பலின் கல்ல ஏதாவது நம்மளை நம்மள பத்தி தான் கம்ப்ளைன்ட் பண்ணுவாங்க தெரியுமா ஏ நான்சி டூருக்கு வந்ததில நானும் பாத்துட்டே இருக்கேன் நீ எங்கிட்டே வம்பளத்திட்டு இருக்க அந்த பக்கமா போய் விளையாடு நான்சி இது என்ன கீழ விழுந்தா அடிபடாதே எனக்கு நல்லா தெரியும் சரியா அச்சச்சோ என்னது இது பார்க் ஃபுல்லா இப்படி பஞ்செல்லாம் வெளியில வந்து கிடக்குதே இந்த புஷ்பா பண்ணிட்டு இருக்கிற வேலை பாவம் மேமுக்கு தான் கெட்ட பேர் ஆகும் லில்லி இங்க பாத்தியா மேம் என்ன சொன்னாங்க மேம் நம்மள ரூமுக்கு தான போக சொன்னாங்க இவங்க பார்க் ஃபுல்லா டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க லில்லி இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு கண்டிப்பா ப்ராப்ளம் தான் ஆகும் நம்ம இமிடியேட்டா இந்த இடத்தை காலி பண்ணிட்டு ரூமுக்கு போலாமா அப்பாடா இந்த நான்சி கேங்க லில்லி எல்லாரும் போயிட்டாங்கப்பா நம்ம ஜாலியா கொஞ்ச நேரம் தனியா விளையாண்டுட்டு போலாம் இங்க பாரு இங்க உள்ள பஞ்செல்லாம் போட்டு வச்சிருக்காங்க கீழே விழுந்தா கூட அடிபடாத மாதிரி போட்டு வச்சிருக்காங்க பாரு ஏ புஷ்பா எதுக்கு இப்ப பஞ்செல்லாம் வெளியில தள்ளிக்கிட்டு இருக்க மிஸ் பார்த்தாங்கனா கண்டிப்பா நம்மள திட்டுவாங்க புஷ்பா ஏ பாரதி நம்ம ஸ்கூல்ல விளையாண்டா கூட இப்படி தான விளையாடுவோம் இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஜம்ப் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அப்புறமும் இதே மாதிரி சாஃப்ட்டா இருக்கா இல்ல ஹார்டா இருக்கான்னு ஜம்ப் பண்ணி பார்க்கலாம் ஐயோ அம்மா புஷ்பா இதுல குதிச்சா பயங்கரமா கால் வலிக்குது புஷ்பா என்னால குதிக்கவே முடியல நீ எதுக்கு தேவையில்லாம அந்த பஞ்சலாத்தை எடுத்து அந்த பக்கம் போட்டாயோ அம்மா மாம் என்னது இது பார்க்கல இருந்து ஏதோ சத்தம் கேட்டு இருக்கு என்னன்னு போய் சீக்கிரமா பாருங்க அந்த பசங்க வேற அங்கதான் விளையாண்டுட்டு இருந்தாங்க என்ன சார் சொல்றீங்க பார்க்ல விளையாடுறதுக்கு எதுக்கு சார் அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போற இடம் டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க சார் என்ன மேம் சொல்றீங்க அவங்க ஸ்கூல் பிரின்சிபல் ஃபோன் பண்ணி பயங்கரமா சத்தம் போடுறாரு நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுறீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பேசுறீங்கன்னு என்னமோ போங்க சார் நீங்க எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கொடுத்துடுறீங்க நமக்கு தான் ப்ராப்ளம் ஆக போகுது ஓ மை குட்னஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல எந்திரிங்க முதல்ல மேல என்னது இது பஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வெளியில போட்டிருக்கீங்க கமான் ஸ்டூடண்ட்ஸ் முதல்ல எந்திரிச்சு வெளியில வாங்க ஏ பாரதி சீக்கிரமா எந்திரிச்சு வாப்பா மாம் கிட்ட போய் சொல்லி கூட்டிட்டு வரக்குள்ள நாம எந்திரிச்சு போயிரலாம் இல்லாட்டி நம்ம தான் நல்லா மாட்டிக்குவோம் ஏ புஷ்பா எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன விட்டுட்டு போயிட்டியா நில்லு புஷ்பா பார்க்க ஃபுல்லா டேமேஜ் பண்ணிட்டு என்ன பார்த்த உடனே அப்படியே எந்திரிச்சு ஓடிட்டாங்க என்னாச்சு மேம் என்ன ப்ராப்ளம் எதுக்கு அந்த பசங்க ரெண்டு பேரும் ஓடுறாங்க என்ன மேம் இதெல்லாம் ட்ராம்பலின் ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு பஞ்செல்லாம் வெளியில வந்திருக்கு இதெல்லாம் யார் பண்ணின வேலை வேற யார் சார் பண்ணிருப்பாங்க அவங்கள தானே நீங்க விளையாடுறக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்க அவங்க தான் பண்ணிட்டாங்க சார் நான் நில்லு நில்லுன்னு சொல்றக்குள்ள இந்த ரெண்டு பேர் எந்திரிச்சு ஓடிட்டாங்க சார் இமிடியேட்டா அவங்க ஸ்டாஃப்ஸ்க்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க லாஸ்ட் மந்த் தான் இந்த ட்ராம்பலின் பார்க்க நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம் இதை செட் பண்றதுக்கு மட்டும் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் செலவாயிருக்கு நீங்க போய் அவங்கள கூப்பிட்டு வாங்க போங்க நல்ல ஸ்கூலுங்கிறதுனால தானே நம்ம அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தோம் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு அவங்க ஸ்டாஃப்ஸே வந்து பார்த்துட்டு எல்லா லாஸ்க்கும் அவங்க தான் பே பண்ணணும் மேம் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணி வச்சுருக்காங்க நீங்களே உங்கள் கண்ணால் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சிட்டிலேயே நீங்கள் நல்ல ஸ்கூலுங்கிறதுனால தானே உங்கள் ஸ்கூலுக்கு எங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தோம் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் மேம் ட்ராம்பலின் பார்க் வந்து லாஸ்ட் மந்த் தான் செட் பண்ணது என்ன சார் சொல்கிறீங்க எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இது எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணாங்கன்னு சொல்ல வர்றீங்களா சார் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப டிசிப்ளினான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க சார் என்னால் இதை நம்ப முடியல மேம் நான் வந்து பார்த்ததுக்கப்புறம் என்னை பார்த்து பயந்து அவங்க ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க மேம் மேம் நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் போய் உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வரோம் அப்போ தான் உங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும் சார் நான் பார்த்தப்ப இவங்க தான் சார் ஓடுனாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் சார் டேமேஜ் பண்ணியிருக்காங்க நீங்களே கேட்டுக்கோங்க மேம் கமான் நான்சி புஷ்பா பண்டி சின்டு வாயை திறந்து பேசுங்க நீங்கள் தான் இது எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிங்களா அப்படி தான் இந்த ஹோட்டல் ஸ்டாஃப் சொல்லிட்டு இருக்காங்க கமான் பேசுங்க நான் விளையாண்டு முடிச்சு உடனே போயிட்டேன் மேம் சீரியஸாக எனக்கு எதுவுமே தெரியாது மேம் ப்ளீஸ் மேம் இந்த கார்னர்ல நின்னுட்டு இல்ல மேம் இந்த பொண்ணு தான் என்ன பார்த்தோடனே பயந்து ஓடுனா கமான் புஷ்பா எதாவது பேசு நீ தான் இது எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிளா மேம் இவங்க பொய் சொல்றாங்க மேம் நான் இங்க பண்ணவே இல்ல மேம் நீங்க போன உடனே நானும் போயிட்டேன் மேம் எங்க கிளாஸ் மேம் எல்லாத்துக்கும் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண உடனே நான் இடத்த காலி பண்ணிட்டு ரூமுக்கு போயிட்டேன் மேம் எனக்கு எதுவும் தெரியாது மேம் உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ண வச்சு அலோ பண்ணதுல இருந்தே எங்களுக்கு ப்ராப்ளம் தான் மேம் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு நீங்க கேட்ட இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அது மட்டும் இல்ல நிறைய காக்கரூட்ஸ் இருக்கு மேம் ப்ளீஸ் மேம் நீங்க ஹோட்டல் ஸ்டாப்ஸ் கிட்ட சொல்லி இது எல்லastype fix பண்ண சொல்றீங்களா பாத்தீங்களா சார் நீங்க என்னடானா எங்க ஸ்டூடண்ட்ஸ் பத்தி கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு இருக்கீங்க பட் எங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து உங்க ஹோட்டல் பத்தி கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்குது இங்க நம்ம மேம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் எங்க அசம்பிள் ஆயிருக்காங்க இருக்காங்க வாங்க சார் நானே உங்களை கூப்பிடலான்னு நினைச்சேன் உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க டிராம்பிளின் பார்க்க எப்படி டேமேஜ் பண்ணிருக்காங்கன்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க இது எல்லாத்துக்கும் நீங்க தான் பே பண்ணணும் நானும் உங்க ஹோட்டல் பத்தி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வச்சிருக்கேன் சார் உங்க ஹோட்டல்ல நீங்க சொன்ன ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே கிடையாது எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே உங்க ஹோட்டல்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க சார் நீங்க பட்ஜெட்ல ரூம் வேணும்னு தான் நாங்க இந்த மாதிரி கொடுத்தோம் சார் இதுக்கு மேல நீங்க வேற ஹோட்டல் வேணும்னா பார்த்துக்கலாம் நானே இதை உங்ககிட்ட சொல்லணும் தான் சார் இருந்தேன் நான் இங்க பக்கத்துலயே வேற ஹோட்டல் பாத்துட்டேன் நீங்க செக் அவுட்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க இன்னும் டென் மினிட்ஸ்ல உங்களுக்கு பில்ஸ் ரெடியாக இருக்கும் சார் நீங்கள் எல்லா சுட் பேக் பண்ண சொல்லுங்க நான் அதுக்குள்ள பில்ல ரெடி பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சொன்னதை கேட்டீங்கல்ல எல்லாரும் இம்மிடியட்டாக அவங்க லக்கேஜை பேக் பண்ணிட்டு வேற ஹோட்டலுக்கு போறதுக்கு ரெடியாகுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க போங்க இந்த மாதிரி வேர்ஸ்டான ஹோட்டலை நான் என்னோட லைஃப்ல பார்த்ததே இல்லை கொஞ்சம் கூட கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியா இல்லையே எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏ புஷ்பா எனக்கு நல்லா தெரியும் நாங்க போனதுக்கு அப்புறம் அந்த பார்க்க ஃபுல்லா டேமேஜ் பண்ணது நீதானே இப்ப உன்னால நம்ம ஸ்கூலுக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சு ஏ நான்சி நான் உங்க எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நல்லத தான் பண்ணிருக்கேன் சரியா பாத்ரூம்ல தண்ணி வர மாட்டேங்குதே ரூம் ஃபுல்லா காக்ரோச்சா இருக்கு இதவிட நம்ம நல்ல ஹோட்டலுக்கு போறது தான் நல்லது பேசாம போய் எல்லாரும் லக்கேஜ் பேக் பண்ணுங்க போங்க என்ன ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் லக்கேஜ் பேக் பண்ணிட்டு அடுத்த ஹோட்டலுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா சார் எல்லாரும் ரெடி ஆயிட்டோம் சார் வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ் மேம் நீங்க இவங்க எல்லாத்தையும் பஸ்ல ஏத்துங்க நான் போய் பில்ல செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன் மேம் இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த ஹோட்டல நம்ம இருக்க கூடாது எக்ஸ்கியூஸ் மீ மேம் நாங்கள் எல்லா செக் அவுட் பண்ணுறதுக்கு ஆயிட்டோம் நீங்கள் பில் எவ்வளோன்னு சொல்லுங்கள் நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம் சார் நீங்கள் மொத்தமாக ரூமை டேமேஜ் பண்ணது ட்ராம்பலின் பார்க்கை டேமேஜ் பண்ணது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணனும் சார் என்ன மேம் இது 50000 தௌசண்ட் ருபீஸ் இருக்கீங்க ரொம்ப அதிகமாக இருக்கு மேம் எக்ஸ்கியூஸ் மீ சார் எங்கள் மேனேஜர் உங்களுக்கு கம்மியாக பில் போட சொல்லியிருக்காரு அதனால தான் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்காங்க சார்